அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம் உங்கள் ரவிச்சந்திரன் நாம் இன்று பார்க்கப்போகிற போகிற தலைப்பு எல்லா நோய்களுக்கும் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த ஓர் இயற்கை மருந்து காணொலி பார்ப்பதற்கு முன்னால் கீழே சிவப்பு நிறத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க பக்கத்தில் தோன்றுகிற பெல் ஐக்கானை தொடுங்க ஏன்னா நாங்கள் போடுற அத்தனை வீடியோக்குள்ளே உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மருத்துவரிடம் சென்றால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிறைய மருந்துகள் கொடுப்பார்கள் ஆனால் நம்மளுடைய முன்னோரோ இயற்கையான வழியில் எல்லா நோயையும் சேர்க்கும் ஒரு மருந்தை பரிசீலிக்கிறார்கள் அது என்ன அப்படி ஒரு அதிசய மருந்து வெந்தயம் இருநூற்று ஐம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் கரும் சீரகம் ஐம்பது கிராம் இந்த மூன்று பொருட்களையும் சுத்தம் செய்து அதை தனியாக கருகாமல் வறுத்து தூள் செய்து ஒன்றாக கலந்து ஒரு கண்ணாடி குடுவியில் வைத்து கொள்ள வேண்டும் இக்கலவையை ஒரு ஸ்பூன் அளவு இரவு நேரத்தில் வெது நீரில் உட்கொள்ள வேண்டும் இதை சாப்பிட்ட பின்பு எந்த உணவும் சாப்பிடக்கூடாது தினசரி இந்த கலவியை சாப்பிடுவதால் நம் உடலில் தேங்கியிருக்கும் அனைத்து நச்சு கழிவுகளும் மலம் சிறுநீர் மற்றும் வியர்வை மூலம் வெளியேற்றப்படுகிறது தேவையான கொழுப்பு எரிக்கப்பட்டு தேவையற்ற கொழுப்பு நீக்கப்படுகிறது ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகள் நீக்கப்படுகிறது இருதயம் சீராக இயங்குகிறது சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் நீக்கப்படுகிறது உடலில் உறுதியும் தேக மினு சுறுசுறுப்பும் உண்டாகிறது எலும்புகள் உறுதியடைந்து எலும்பு தேய்மானம் நீங்குகிறது ஈறுகளில் உள்ள பிரச்சனைகள் நீக்கப்பட்டு பற்கள் வலுவடைகிறது கண் பார்வை தெளிவடைகிறது நல்ல முடி வளர்ச்சி உண்டாகிறது மலர்ச்சிக்கல் நீங்குகிறது நினைவாற்றல் மேம்படுத்தப்படுகிறது கேட்கும் திறம் அதிகரிக்கிறது பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்குகிறது மருந்துகளின் பக்க விளைவுகள் நீக்கப்படுகிறது ஆண் பெண் சம்பந்தமான பாலியல் பலவீனங்கள் நீக்கப்படுகிறது நீரிழிவு நோய் பராமரிக்கப்படுகிறது இந்த கலவியை இரண்டு மூன்று மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது நாட்பட்ட வியாதிகள் அனைத்தும் குறைகிறது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்க நிச்சயமாக வணக்கம்